அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த மூன்றாம் பாவகத்திலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வக்ரமாகிறாரு. இந்த வக்ரம் ஆகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா என்பதை பற்றி பார்த்துக்கலாம். அதே போல் இந்த சனி பகவான் ஜூலை 12ஆம் தேதி 2ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், அதாவது பின்னோக்கி வருகிறார். அங்கேயும் வக்ரகதியில் தான் செயல்படுகிறார். அக்டோபர் 23ஆம் தேதி வரலும் வக்ரகதியில் தான் செயல்படுகிறார். அதன் பிறகு நேர்வலு பெறுகிறார். ஸோ இந்த அக்டோபர் 23ஆம் தேதி வரலும் எப்படி இருக்கும் இந்த வக்ர காலம், அதில் வந்து முதல்ல வந்து ஜூலை 12 வரலும் வந்து 3ஆம் பாவகத்தில் வக்ரமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் பாவகமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வக்ரமாகி நிற்கிறாரு. இந்த அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை தருமா, அல்லது எந்த மாதிரியான முடிவுகளை நாம் எடுக்கலாம், எந்த மாதிரி விஷயத்தில் நாம் வந்து செயல்பட்ட வெற்றி உண்டாகும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 9வது வீடு. இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் ஆவார்கள். பொதுவாகவே இந்த சனி பகவான் ஆண்டிற்கு 38-40% வக்ரகதியில் தான் செயல்படும். இது ஒரு சாதாரண விஷயம்னாலையும் இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் சில முன்னேற்றங்களும் இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போவும் இந்த வருஷமும் ஒரு 140 டேஸ் வந்து சனி வக்ரகதியில் தான் செயல்பட போகிறார். அதாவது ஜூன் 5ஆம் தேதி வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது, அப் டு அக்டோபர் 23ஆம் தேதி வரல வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த வக்ர காலம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த 3ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. கடந்த காலத்தில் வந்து பாதசனியாக இருந்து ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார். குறிப்பாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுவார். சனி என்பது ஒரு பாவகிரகம், ஒரு கர்மா பிளானட், அதே போல் ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம், மந்தன் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஆதிபத்தியத்தெல்லாம் கெடுத்திருப்பார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுத்திருப்பார். பண பிரச்சனைகள், பண தட்டுப்பாடு, தொழில் பிரச்சனைகள், உங்கள் வாக்காளிய பிரச்சனைகள், அதுதான் முக்கியம். ஃபேமிலி லைஃப்பில் உங்கள் வாக்காளிய குடும்ப உறுப்பினர்களோட சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், சில பேருக்கு இழப்புகளும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட இந்த 2ஆம் பாவகத்தில் இருந்த சனி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்கே 3ஆம் பாவகத்துக்கு அதிசாரமாக பெயர்ச்சி ஆகிவிட்டார். 2ஆம் பாவகத்திலிருந்து தப்பித்தோம், 3ஆம் பாவகத்துக்கு போனது நல்ல விஷயம். ஏறத்தால வந்து இந்த ஏழரிச்சனியோட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னும் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. ஏனென்றால் இந்த 3ஆம் பாவகத்தில் நேர்கதியில், அதாவது சனி வந்து நேர் வலுவாக ஆட்சி பெற்று இருக்கும்போது சுபத்துவமாக இல்லாத பட்சத்தில் சனியை பொறுத்தவரையில் ஒரு மந்தன் பாவகிரகம். இந்த 3ஆம் பாவகம் என்பது என்ன சொல்லுதுன்னாக்க இளைய சகோதரர்கள் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியம், புகழ் வெற்றி, அதே போல் உங்களுடைய வித்தை, சிறுதூர பயணங்கள், உங்களுடைய கம்யூனிகேஷன், இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அதாவது குருவோடு சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து இருந்தால் பெட்டர், அல்லது ஒரு பார்வையாவது இருந்தாலும் ஓகே. ஆனால் இங்கே வந்து நேர் வலுவாக சனி 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலானோருக்கு ஏழரிச்சனி முடிந்தும், குறிப்பாக பாதச்சனி முடிஞ்சு போச்சு, அதாவது 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் வரையும் பாதச்சனியோட பாதிப்பு இல்லை. ஆனாலும் இன்னும் தன்னம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தும் அந்த முயற்சிகள் சில பேருக்கு தோல்விகளை முடிந்து கொண்டிருக்கிறது. வேலை விஷயமா ஒரு இடத்துல தேடுறீங்கன்னா அந்த வேலை விஷயமான தேடுதல்களில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அந்த முயற்சிக்கு பலன் இல்லாமல் இருக்குது. சில பேருக்கு வந்து தவறான முயற்சிகளால் பண நஷ்டம், அவசர முடிவால் லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டம், பொருளாதார ரீதியாக இன்னும் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பது தான் தனுசு ராசி நண்பர்களுடைய பெரும்பாலானோர் கருத்து. எல்லாருடைய கருத்தும் இதே தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தின்படியே நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க எப்பயுமே ஒரு கிராஜுவலாக முன்னேற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியால் இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி இல்லாமல் தான் இருக்கீங்க. ஸோ அந்த நம்பிக்கை புத்துணர்ச்சி வந்து வரும். அதாவது இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். சரி, இந்த வக்ரம் என்பது என்ன? வக்ரம் அப்படின்றனா என்னன்னாக்க சனி தன்னுடைய இயல்புக்கு மாறான நிலையை அடைதல். சனியோட இயல்பு என்ன? துன்பம், துயரம், பிரச்சனையை கொடுக்கறது, மெதுவாக செயல்பட வைக்கிறது, தடைகளை ஏற்படுத்துவது போன்ற பாவ காரகத்துவங்கள் அதிகம் கொண்ட ஒரு கிரகம்தான். அவர் வந்து அப்படியே ரிவர்ஸில் மாறினார்னாக எப்படி இருக்கும்? வேகமாக செயல்பட வைப்பார், புத்துணர்ச்சியோடு செயல்பட வைப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கைகளோடு உங்களை செயல்பட வைப்பார், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மூன்றாம் பாவகம் வந்து முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி ரிவர்ஸில் ஆகும்போது தன்னுடைய இயல்புக்கு மாறான நிலையில் அடையும் போது உங்களை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார். இழந்த நம்பிக்கைகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு முதல் தரமான தகுதி தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையே இல்லை, எதுலேயுமே எனக்கு பிரச்சனை தான், பிரச்சனை தான், பிரச்சனை தான் அப்படின்னு உங்களை சொல்ல வைத்த அந்த சனி பகவான் இனிமேல் ரெண்டுத்தில் ஒன்று பார்த்துட்ற அப்படின்னு இறங்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இறங்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரி, கடந்த காலத்தில் நானும் வந்து எல்லா விஷயத்துலையும் முயற்சி செஞ்சேன், தோல்வி அடைந்து விட்டது, அல்லது அது பெண்டிங்காகவே இருக்குது, பிரச்சனையோடு இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்கே கூட பிரச்சனை, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் சேர்கிறதுக்காக, ஆனால் அந்த பக்கம்ருந்து எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். அதாவது ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியான ஒரு பதில் உங்ககிட்ட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. நீங்கள் முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி உங்களை செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, உங்களுடைய முயற்சியால் எதிர்பாராத வெற்றி ஏற்படும். சரி, இந்த மூன்றாம் பாவகம் என்பது புகழ், வித்தை, தைரியம், வீரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ தாம்பத்தியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் உங்கள் கல்வியால் பயன்படும். உங்கள் கல்வியால் ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருக்கீங்க, இடமாற்றத்துக்காக முயற்சி செய்தும் கடந்த காலத்தில் கிடைக்கல அப்படின்னாக்க இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் அமையும். சில பேருக்கு ஊர் மாற்றம் அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சிறுதூர பயணங்கள் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய தகவல் தொடர்பால் ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால இந்த ஆதிபத்தியமெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். சகோதர வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு மறையும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த சனி பகவானுக்கு கால் கொடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம். அந்த செவ்வாய் வந்து கேந்திர திரிகோணங்களில் அமரும் போதும் இந்த வக்ர கிரகம் ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கார், கேந்திரத்தில் இருக்காருங்களா, குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரலாம். ஸோ அந்த 4ஆம் பாவகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது குரு மங்கள யோகம். ஸோ வீடு, சொத்து, வாகனம் வாங்குறீங்க அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அல்லது விற்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சியில் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இனிமேல் வந்து அந்த முயற்சி தடையை நீக்குவார், அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் வழி உறவுகளோட ஒரு நல்ல நட்பு, அவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதே போல் இந்த செவ்வாய் 5ஆம் பாவகத்துக்கு போகிறாரு இல்லைங்களா, அடுத்த மாதம் போயிடுவார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதும் கேந்திரம் அடுத்தது திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை தான் ஏற்படுத்தும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது ஜூலை 12ஆம் தேதி வரலும் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க, ஒர்க்கு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை, எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தூசு தட்டி அதை செயல்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்வி படிக்கிறீங்க, படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான விரும்பிய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா வித்தையை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான். கடந்த காலத்தில் உங்கள் மேலே ஒரு பழிச்சொல் அவமானத்துக்கு ஆளாகியிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த பழிச்சொல் அவமானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நீங்கள் வந்து 100% உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். நீங்கள் வந்து வேகமாக செயல்படுவீங்க, அது சரியானது அளவில் இருக்கும்,
விவேகமான முடிவெடுப்பீங்க. அந்த விவேகமான முடிவாலும் முயற்சியாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்று இருந்தாலும் நன்மை தான், அது மிக சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். சரி, இந்த மூன்றாம் பாவகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரு, ஜூலை 12 வரலாம், அதுக்கப்புறமும் வக்ரமாக தான் இருக்கிறாரு. அப்படியே ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி நகர்ந்து மகர ராசியாக வரக்கூடிய 2 பாவகத்தில் வக்ரம் பெற்று அக்டோபர் 23 வரலும் இருக்கிறாரு. ஸோ இது வந்து நன்மையை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா வந்து 2 பாவகம் என்பது பாதசனி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லையா, அந்த இடத்துல சனி உட்காரும் போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனையை கொடுத்திருந்திருப்பார். நேர்வலு பெற்று அங்கே இருக்கும் போது பணத்தட்டுப்பாடு, பண பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார். இந்த இடத்துல சனி வக்ரமாய் உட்காரும் போது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸான பலன், அதாவது இயல்புக்கு மாறான பலன் வந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும். தொழில் மூலமாக பண வரவு ஏற்படும். அதே போல வந்து பண தட்டுப்பாடு இல்லாமல் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, இந்த சனி 2 பாவகத்தில் இருக்கும்போது வாக்குஸ்தானம், இந்த வாக்கால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்வார்கள். மேலும் 3 2 இருக்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்தானமாக வரக்கூடிய 3 12 தான் இந்த 2 பாவகம். அப்போது என்ன ஆகும்னாக, உங்களுடைய கம்யூனிகேஷனை குடும்ப உறவுகளும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்கில் கவனம் செலுத்த வேண்டும். எப்போ இருந்தனாக, ஜூலை 12 அக்டோபர் 23 வரலாம். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உள்ள காலகட்டம், அதனால் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். ஆனால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டமே, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதுமானது. நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து எறும்புகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அதாவது அரிசி மாவில் சர்க்கரையோ அல்லது வெல்லத்தையோ கலந்து வச்சிங்க கொஞ்சம். சனிக்கிழமையாக ஆனால் போதும், நீங்கள் வந்து ஒரு எறும்பு புத்து எறும்பு ஓட்டை இருக்குன்னாக்கா அந்த இடத்துல வந்து இந்த அரிசி மாவை கொஞ்சம் தூவி விடுங்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த எறும்பு எடுக்கும் போது உங்களுக்கு வாக்கால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் முறையாக செய்யணும். அதே போல் சிவ வழிபாடு, பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செய்யுங்க. ஆடை தானம், உணவு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு நீதிமான், கர்மா பிளானட்னு சொன்ன பார்த்தீங்களா, உங்களுடைய கர்மாக்கள் தொலையணும், பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து முடிந்தளவுக்கு நன்மையை செய்யணும், நன்மையை நினைக்கணும், நல்லது நினைக்கிங்க, முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. பெரிய அளவுக்கு பாதிப்பை சனி பகவான் பொறுத்தவரையிலும் கொடுக்க மாட்டார், அதுதான் முக்கியம். நாம் கரெக்டாக இருந்தனா சனியால் எந்த விதத்துலையுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நாம் வந்து பேராசைப்படுறோம் அல்லது வந்து அகலக்கால் வைக்கிறீங்கனாக்க அந்த இடத்துல சனி தன்னுடைய வேலையை காட்டிடுவார். ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும், இந்த 2 பாவகத்தில் சனி வரும்போதும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், அதே போல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.